ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பசும் பால்லேருந்து அதிக அளவில் பால் ஆடை எப்படி சேர்க்கறது, அதை வச்சு ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர், நெய் இதெல்லாம் எப்படி செய்யலாம், அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நாள் நாளில் சேர்த்த பாலாடை. ஸோ எப்படி செய்யணுன்றத ஃபுல் டீட்டெயில்டாக நல்லா ஒரு ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம குல்ஃபி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். அப்போ நிறைய பேர் பாலாடை எப்படி செய்கிறதுன்னு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காகவும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பசும் பால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எதுக்காகனா, உங்களுடைய பால் நல்லா சுத்தமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா, அந்த மேலே பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு க்ரீம் மாதிரி தெரியுதுங்களா, மேலே ஆடை படிஞ்ச மாதிரி. இந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய பால் சுத்தமாக தண்ணி கலக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி கலந்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் திரும்ப உங்கள் பால்காரவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க தண்ணி கலக்காமல் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ எப்பயுமே பால் வந்து நம்ம இந்த மாதிரி நிறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கறக்கும்போது அதில் ஏதாவது பூச்சியோ எறும்போ ஏதாவது விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சோ இல்லை கையில் லைட்டாக நெய் தொட்டுட்டு இதை இப்படி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா, பால் ஆடை பால் பொங்கி வரும்போது ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வந்து பொங்கி சிந்தாது. அதே மாதிரி பால் ஆடை அந்த சைடெல்லாம் ஒட்டிக்கிட்டு வராமல் அப்படி ஒட்டி பிடிச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் ஆகாது. அதுக்காக தான் லைட்டாக அந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. இது வந்து டிப்பு, நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாலை வந்து காய்ச்சறதுக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா இது வந்து பொங்கி வரட்டும். பொங்கி வர வரைக்கும் நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, பால் வந்து நல்ல ஓரளவுக்கு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன், இந்த மாதிரி நடுவில் கரண்டி வச்சா பொங்கி வராது அப்படிலாம் நிறைய பேர் டிப்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அது உண்மையா இல்லையா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் பால் சிந்தாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, பால் வந்து வெளில பொங்க தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் அதை எடுத்துட்டு திரும்ப ஸ்லோ பண்ணிவிட்டு, இப்போ அந்த கரண்டி வச்சதுனால இந்த அளவுக்கு வந்து மேலே வந்துருச்சு, இல்லாட்டினா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. இப்போ அதை வந்துட்டு இதை நம்ம வந்து திரும்ப எல்லாத்தையுமே அந்த ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த பால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா திக்கான ஆடை படியும் மேலே. பொதுவாகவே வந்து எருமைப்பாலில் தான் நல்லா திக்கான ஆடை படிஞ்சு உங்களுக்கு காட்டுவாங்க. இன்றைக்கி நான் பசும் பால்லையே எப்படி நம்ம நல்லா நிறைய அளவில் ஆடை எடுக்கலாம், பாலாடை செய்யலாம் அப்படின்றத காமிச்சிட்ருக்கேன், செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், மேலே நல்லா பால் வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு, மேலே நல்லா ஆடை படிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் காய்ச்சினதுக்கப்புறம் இப்போ அதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை முடிஞ்சால் நைட்டு காய்ச்சி காலையில் வச்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு திக்கான பால் ஆடை நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை கையில் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஸ்பூனில் எடுக்கிறனால இது இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. இதை நான் அப்படியே கையில் எடுத்தேன் அப்படின்னா ஒரு சப்பாத்தி அளவுக்கு நல்லா படர்ந்தும் நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து பால் ஆடை கிடச்சிருச்சு. இப்போ இந்த பால் ஆடையை வச்சு நம்மளுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் வாங்காமல் நல்லா இதை வந்து நல்ல ஸ்பூனோ இல்லை ஃபோக்கோ வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். இல்லை இதை அப்படியே சேர்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து நல்லா வந்து வெண்ணெய் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பால் ஆடையை சேர்த்து எல்லாமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ஃப்யூச்சர்லேயும் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.